ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல ரொம்ப சிம்பிளா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட நான் கீழே கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நல்ல மொறுமொறுன்னு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரொம்ப ஈஸியா வீட்டுல எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, நான் சிப்ஸ் செய்யறதுக்காக 4 கிழங்கு எடுத்திருக்கேன். சிப்ஸ் செய்யறதுக்கு எப்பவுமே கிழங்கு வந்து ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை சீவுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையில பிடிச்சிட்டே சீவுறப்போ கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் மெல்லிய கிழங்கா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். அதனால 4 எடுத்து மண்ணெல்லாம் போற மாதிரி நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்ப இந்த கிழங்கு வந்து எப்படி ஈஸியா தோல் உரிக்கிறதுன்னு பாத்துடலாம். இந்த மேலால இருக்கிற இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நுனியில இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்பைரலா இந்த கிழங்கு மேல இப்படி மெல்லியதா ஒரு கோடு போடணும். ரொம்ப டீப்பா கட் பண்ணக்கூடாது. இந்த தோல் வரைக்கும் உள்ள கட் ஆற மாதிரி இப்படி ஒரு ஸ்பைரலா இப்படி போட்டுட்டே வரணும். இந்த கிழங்கு ஃபுல்லா அப்படி போட்டுடலாம். பாருங்க, இந்த எண்ட் வரைக்கும் நான் போட்டுட்டேன். இப்ப இதை பிடிச்சு இப்படியே உரிச்சிங்கன்னா அது ஈஸியா வரும். இப்படி பாருங்க, தோல் சீவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. மரவள்ளி கிழங்கு தோல் சீவுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த எண்டிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுல கொஞ்சம் இந்த கருப்பாலாம் இருந்துச்சுன்னா அது தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்குக்குமே முதல்ல தோலை உரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட இந்த 4 கிழங்கையும் தோல் சீவிட்டு இன்னொரு தடவை கழுவி இருக்கேன். நம்ம தோல் எடுக்கிறப்போ இந்த கையில இருக்க அழுக்கு இந்த மண் எல்லாம் இதுல ஒட்டி மறுபடியும் அழுக்காயிடும். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரி கழுவி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் சீவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் கட்டர் தான் யூஸ் பண்றேன். இந்த சிப்ஸ் கட்டர் இல்லனா நீங்க இந்த மாதிரி கிரேட்டர் எல்லாரோட வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். இதுல கூட நீங்க சீவிக்கலாம். இப்ப ஒரு கிழங்கு எடுத்து நான் இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி இதுல சீவ போறேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி சீவுறப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா மெல்லிய சிப்ஸ் மாதிரி கிடைக்குது நமக்கு. இப்ப நான் இந்த கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி இந்த பிளேட்ல வந்து எடுத்து வைக்க போறேன். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட இருந்த எல்லா மரவள்ளி கிழங்கையுமே இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன். இதை வந்து இப்ப பொறிக்க போறோம். பொறிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சின்ன டிஷ் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/2 கப்பை விட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுலாம். இந்த உப்பு தண்ணி வந்து நல்லா கரிக்கிற மாதிரி நல்லா கான்சென்ட்ரேட்டடா நம்ம கலந்துருக்கோம். பொறிக்கிறப்போ இதுல வந்து 4 சொட்டு மட்டும் அந்த எண்ணெயில விட்டோம்னா ஈவனா எல்லா சிப்ஸ்லயுமே இந்த உப்பு உப்பு சாறு வந்து இறங்கிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, கடாயில டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் வச்சு நல்லா சூடாயிட்டு இருக்கு. நல்லா சூடா இருக்கிறப்பதான் அதை போடணும். நம்ம எண்ணெயில போடுறப்ப அப்படியே எடுத்து கும்பல் கும்பலா சப்புன்னு போட்டுற கூடாது. இந்த மாதிரி ஒதுத்து ஒதுத்து ஒண்ணுன்னா போடணும். பாருங்க, ஃப்ரை பண்றப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். எண்ணெய் சூடா இருக்கிறப்ப போடணும். அதே டைம்ல ஃப்ரை பண்ணிட்டு இருக்கப்போ மீடியம் ஃப்ளேம்ல மாத்திரணும். நம்ம அவ்வளவுதான், எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. இப்போ இந்த உப்பு தண்ணியில வந்து ஒரு 4 சொட்டு எடுத்து இதல விட்டுறலாம். பாருங்க, உப்பு தண்ணி விட்டதும் படபடபடன்னு கொஞ்சம் சத்தம் வரும். அதுக்கு அப்புறமா அது அடங்கிரும். இத வந்து நம்ம இப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி கோல்டன் பிரவுன் கலர்ல ரெண்டு பக்கமும் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் சலசலப்பு கம்ப்ளீட்டா அடங்கிடுச்சு. இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல பொரிஞ்சிருச்சு. இப்ப எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்ச பாத்திரத்துல எடுத்துறேன். இப்ப ஒரு பேட்ச் எடுத்ததும் நம்ம அடுத்த பேட்சையும் உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, அடுத்த பேட்ச் பொரிஞ்சிட்டு இருக்கப்பவே இது நல்லா சூடா இருக்கு. இதுல நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்குனா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியது இல்ல. இத வந்து இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு ஒரு தடவையும் நம்ம எடுத்ததுமே இந்த மாதிரி பண்ணோம்னா அதுல ஒட்டி இருக்கிற எண்ணெயில இந்த மிளகாய் தூள் வந்து நல்லா ஈஸியா பிடிச்சுக்கும். அதனால நம்ம ஒரு ஒரு பேட்சா பொரிச்சு எடுத்ததுமே இந்த மிளகாய் தூள் போட்டு பரட்டி வச்சிடணும். இப்ப இத வந்து நம்ம இன்னொரு கண்டெய்னர்ல எதுல ஸ்டோர் பண்ண போறோமோ அதுல எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்துல ஏற்கனவே பொரிஞ்சிட்டு இருக்கிறத எடுத்துடலாம். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பெரிய சட்டி நிறைய இந்த மாதிரி அழகான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுல அம்மா வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு சீசன்ல எல்லாம் 2-3 கிலோன்னு வாங்கி செஞ்சு வைப்பாங்க. வெஜிடேரியன் சாப்பாடோட இந்த சிப்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். கிரன்ச்சியா
அதோட நம்ம ஸ்நாக்ஸ்க்கு தான் அடிக்கடி நிறைய சாப்பிடுவோம். டிஷ்ல போட்டு வச்சு ஹெல்தியான சிப்ஸா நம்ம சாப்பிடலாம். கடையில விக்கிற என்னன்னே தெரியாத ஏதோ ஒரு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு வீட்லயே நம்ம ஈஸியா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸை விட நல்ல கிரஞ்சியா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்க இது எப்படி சத்தம் வருதுன்னு காமிக்கிறேன். எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குன்னு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.